வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது தேசிய ஐக்கிய முன்னணி ஊடகத்தின் விசேட செய்தியோடு. ஒரே கட்சிக்குள் இரட்டை நிலைப்பாடு, சமூகத்தை பந்தாட நினைக்கும் அலி சப்ரி, அசாத் அலி கருத்து தெரிவிப்பு. உண்மையான ரோசமுள்ள இந்த முஸ்லீமும் மொட்டு கட்சியில் இருக்க மாட்டார்கள் எனவும், அந்த கட்சிக்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் எனவும், அதற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் மேல் மாகாண முன்னாள் ஆளுநரும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவருமான அசாத் அலி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது, மொட்டு கட்சிக்கு வாக்கு தேடி அழியும் அந்த கட்சியின் முக்கியஸ்தர்களான சட்டத்தரணி அலி சப்ரி, வடமேல் மாகாண ஆளுநர் முசம்மிலின் மனைவி பெரோசா முசம்மில், பேர்வலி மர்ஜான் ஃபலீல் ஆகியோர் இத்தனை அநியாயங்கள் நடந்த பின்னரும் முஸ்லிம் சமூகத்திடம் வந்து வாக்கு கேட்பது வெக்கக்கேடானது. ஜனாதிபதி தேர்தலின் போது முஸ்லிம்கள் மொட்டு கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் அம்பானிக்கு அடிவிடும் என ஊரூராக கூவித்திருந்த அலி சப்ரி, பொது தேர்தலில் இன்னும் ஒரு புதிய வடிவில் ஜனாதிபதி கோட்டாவின் நிர்வாகத்தின் கீழ் இனிவரும் காலங்களில் பிறப்பு சான்றிதழில் சாதி மதம் இனம் என பதியப்படாது, இலங்கையர் என்று குறிப்பிட்டு எல்லோரும் இலங்கையரே என்ற கொள்கை கடைபிடிக்கப்பட உள்ளதாக முஸ்லிம் பகுதிக்கு சென்று மேடை மேடையாக கூறி வருகின்றார். கோட்டாவை சிறுபான்மை சமூகத்தின் காவலர் என புகழ்கின்றனர். ஆனால் அம்பானி புகழ் அலி சப்ரி இவ்வாறான பரப்புரையை முன்னெடுத்து 24 மணித்தியாலத்திற்குள் பச்சமல்ல விமல் வீரவன்ச அலி சப்ரி இவ்வாறு பேசி வருவது முட்டாள்தனமானது எனவும், எந்த காரணம் கொண்டும் அவ்வாறு செய்ய மாட்டோம் எனவும் சிங்கள பிரதேசங்களில் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார். ஜனாதிபதியோ பிரதமரோ செயலாளரோ ஒருபோதும் இதற்கு இடமளிக்க மாட்டார்கள் எனவும் அவர் கூறி வருகின்றார். ஒரே கட்சிக்குள் வாக்கு கேட்கும் இரண்டு சமூகத்தை சேர்ந்த இவர்களின் மாறுபட்ட நிலைப்பாடே மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாசை இருப்பு விடயத்திலும் அலி சப்ரி கையை விரித்து விட்டார். தன்னால் முடிந்தளவு முயற்சித்ததாகவும் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்றும் அவர் முன்னர் கூறியிருந்தார். தேசிய பட்டியலுக்காகவும் ஆளுநர் பதவியை கைப்பற்றிக் கொள்வதற்காகவும் மொட்டு கட்சியினரின் முக்கியஸ்தர்கள் முஸ்லிம் சமூகத்தின் வாக்குகளை உடைக்கின்றனர். அலி சப்ரி போன்றவர்கள் விமலின் இந்த கூற்றின் பின்னர் இனியும் வாக்கு கேட்க அழியக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.